கொடசாரர்கள் விபத்து எதிரொலியாக தென்கிழக்கு ரயில்வேயின் பொது மேலாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் பாலாசோரில் கடந்த 2ஆம் தேதி 3 ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த கோர விபத்து பிறகு தென்மேற்கு தென்கிழக்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அர்ச்சனா ஜோஷி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தென்கிழக்கு ரயில்வேயின் புதிய பொது மேலாளராக அனல்குமார் மிஸ்ராவை நியமிக்க அமைச்சரவையின் நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 8 ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அவ்வப்போது நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எரிவாயு நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையை சற்று அதிகரித்துள்ளன. கடந்த மாதம் 1937 ரூபாய்க்கு விற்பனையான வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தற்போது 8 ரூபாய் உயர்ந்து 1945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூர் அருகே அரசு அதிகாரி மீது திமுக நகரமன்ற தலைவரின் கணவர் கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். வெள்ளக்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்டு குள்ள செல்லிப்பாளையம் அங்கன்வாடி மையத்தை அரசு கேட்டதற்கிணற்கேக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் முத்துராமலட்சுமி மூடியுள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த திமுகவை சேர்ந்த வெள்ளக்கோவில் நகர்மன்ற தலைவரின் கணவர் ராசி முத்துக்குமார், 10க்கும் மேற்பட்டவர்கள் இன் அலுவலகத்திற்கு வந்து முத்துராமலட்சுமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவரையும் அங்கிருந்த அவரது மாமனாரையும் ராசி முத்துக்குமாரின் ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து முத்துராமலட்சுமி வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் லால் சலாம் படப்பிடிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்து வரும் நடிகர் ரஜினிகாந்த் பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். ரஜினியின் வருகையை தெரிந்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் வேர்ல்டு மரைன் 82 நேவிகேஷன் நாளை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பெசன்ட் நகர் பகுதியில் உள்ள ஓல்காட் பள்ளியில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் வரை நடைபெற்ற இந்த மாரத்தானில் 450க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மினி மாரத்தான் போட்டியில் கலங்கரை விளக்கங்கள் மற்றும் லைட்ஷிப்களுக்கான பொது இயக்குநரக அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். வெளியில் மக்களுக்கு லைட் ஹவுஸ் உடைய உதவி என்ன, லைட் ஹவுஸ் என்ன செய்யுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதுக்காக தான் இந்த ஏஜ் டு நேவிகேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறது. இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் இது, சென்னையில் இதே மாதிரி ஆல் ஓவர் இந்திய கடற்கரை ரெண்டு பக்கமும், அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் அந்த மான்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நடுக்கடலில் படகு மூழ்கி தத்தளித்த நாகை மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் மீட்டுள்ளனர். நாகை மாவட்டம் கீச்சங்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 7 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். நேற்று மாலை அவர்களது படகு திடீரென பழுதாகி கடலில் மூழ்கியது. இதனையடுத்து படகில் இருந்த கேன்களை பிடித்து கொண்டு நடுக்கடலில் 7 மீனவர்களும் தத்தளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 20க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று மீனவர்களை தேடி வந்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு தேடலுக்கு பிறகு நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டு காரைக்கால் கொண்டு வந்தனர். கடந்த 27ஆம் தேதி காலையில் கடலுக்கு போட்டுக்கு தொழிலுக்கு போனேன். போய் 4 நாள் கடலில் தங்கியிருந்து தொழில் பண்ணிட்டு வீடு திரும்பும்போது போட்டு பழுதாகி தண்ணிக்கு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. கிளிஞ்சல்மேடு சேர்ந்த ஒரு
போட்டு விசை படகு தான் எங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்தாங்க. சென்னை வேளச்சேரிகள் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவரை 8 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவானி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான தினேஷ் வண்டிக்காரன் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். 8 பேர் கொண்ட கும்பல் அவரை பின்தொடர்வதை அறிந்த தினேஷ் உடனே அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்குள் புகுந்துள்ளார். எனினும் கடைக்குள் புகுந்த இருவர் அவரை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலையாளிகள் இருவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்ற 6 பேரையும் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் மெத்தை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. காஞ்சிக்கோடு பகுதியில் உள்ள மெத்தைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் அதிகாலை தீப்பற்றியது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகம் இருந்ததால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் பாலிவுட் நடிகை பர்னிதா சோப்ராவும் அவரது வருங்கால கணவரும் ஆம் ஆத்மி கட்சியின் இளம் எம்பியுமான ராகவ் சதாவும் வழிபாடு நடத்தினர். கடந்த மே மாதம்தான் இருவருக்கும் மும்பையில் பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் திருமணத்திற்கு முன்னதாக சீக்கியர்களின் புனித தலமாக கருதப்படும் ஹர்மந்திர் சாஹிப் புனித கோவிலுக்கு வருகை தந்த பிரணிதா சோப்ராவும் ராகவ் சதாவும் வழிபாடு மேற்கொண்டனர். கோவில்களுக்கு செல்வது தொடர்பாக தன்னை விமர்சிக்கும் இணையவாசிகளுக்கு நடிகை சாரா அலிகான் பதிலடி கொடுத்துள்ளார். பாலிவுட் நடிகர் சயிப் அலிகானின் மகளான சாரா அலிகான் தனுஷுடன் நடித்த கலாட்டா கல்யாணம் படம் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். இஸ்லாமியரான சாரா அலிகான் இந்து கோவில்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு பதிலளித்துள்ள சாரா, இது தனது தனிப்பட்ட நம்பிக்கை என்றும் எந்த பக்தியுடன் பங்களா சாஹிப் அல்லது மகாகாலேஸ்வர் கோவில்களுக்கு செல்வேனோ அதே பக்தியுடன் அஜ்மீர் தர்காவுக்கும் செல்வேன் என தெரிவித்துள்ளார்.